ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன்மீது பாசமாகவும் விநேசமாகவும் நீயே கதியென்று இருந்த உன் வாழ்க்கை துணை உன்னை விட்டு விலகி செல்ல யார் காரணம் என்று தெரியாமல் நீ தவியாய் தவிக்கிறாய் சாயப்பா. என் உயிரான உறவு, என் உறவே வேண்டாம் என்று என்னை விட்டு விலகி சென்று விட்டார். அதற்கான காரணம் என்ன என்று நீ என்னிடம் கேட்டுக்கொண்டே இருக்கிறாய். கவலை கொள்ளாதே. எந்த உறவு உன்னை வேண்டாம் என்று சொன்னாரோ சென்றாரோ, யாரால் அவர் சென்றாரோ, அதிலிருந்து மனதை மாற்றி உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன். ஒரு பெண்ணின் பிடியில் சிக்கி உன் உயிரான உறவு தடுமாறி சென்று விட்டார். உன் உறவுக்கார பெண்ணின் சதியால் உன் உயிரான உறவு உன் மீது வைத்திருந்த பாசத்தை வெறுத்து உன்னை விட்டு விலகி சென்று விட்டார். உன் மீது எந்த அளவிற்கு பாசமாக இருந்தாரோ அந்த அளவிற்கு பாசமில்லாமல் ஒரு பெண் செய்து உன் துணையை உன்னிடம் இருந்து பிரித்து விட்டார். கவலை கொள்ளாதே. யாருடைய வாழ்க்கையும் எப்பொழுதும் ஒரே மாதிரியாக இருக்காது. நீ எந்த அளவிற்கு உன் துணை மீது இன்னும் பாசம் வைத்து அவரோடு சேர்ந்து வாழ வேண்டுமென்று நினைக்கிறாயோ அதேபோல் உன் துணையின் மனதிலும் உன்னை பற்றிய ஞாபகத்தை ஏற்படுத்தி உன்னை நாடி வர வைக்கிறேன். உன்னோடு பேசவே கூடாது, உன் பேச்சு எடுக்கவே கூடாது என்று ஒரு பெண் உன் துணைக்கு கட்டளையிட்டு அவரை உன் பக்கம் திரும்பாமல் அவர் மனதை கட்டி போட்டிருக்கிறார். கவலை கொள்ளாதே. எந்த உறவின் பேச்சை கேட்டுக்கொண்டு உன் துணை உன்னை விட்டு விலகி சென்றாரோ அதிலிருந்து அவருடைய மனதை மாற்றி உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன். யாரிடம் எதை பேசினாலும் பார்த்து பேசு. நீ பேசும் ஒவ்வொன்றும் தெளிவாக இருக்கட்டும். சிலதை சிலரிடம் சொல்லாதே. நீ சொல்வதெல்லாம் சிலர் பெரிதாக எடுத்துக்கொண்டு உன் துணையிடம் போய் சொல்லி உன் மீது பாசமே இல்லாமல் செய்கிறார்கள் என்பது மட்டுமே இப்பொழுது வரை உண்மையாக இருக்கிறது. நீ நல்லது சொன்னாலும் அதை கெட்டதாக சிலர் திரித்து சொல்லி உன் துணையை உன் பக்கமே நாடவிடாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். கவனமாக இரு. எதை பேசுகிறோம், எதற்காக பேசுகிறோம் என்று நீ பார்த்து பேசு. உன்னுடைய மனதில் எந்த கள்ளங்கபடமும் இல்லை. ஆனால் உன்னை சுற்றி நடப்பவர்கள் எல்லாம் உன் பேச்சை இரண்டாக திரித்து உன்னுடைய வாழ்க்கையை வீணடித்து கொண்டிருக்கிறார்கள். உன்னுடைய நிம்மதியை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். நம்பிக்கையோடு இரு. நீ என்னுடைய துவாரமலைக்கு வந்துவிட்டாய். இனி உன் கவலையெல்லாம் பறந்து போகும். உன்னுடைய துன்பங்களையெல்லாம் நீக்கி உனக்கான சந்தோஷத்தை உன்னிடம் உறுதியாக கொண்டு வந்து சேர்க்கிறேன். நம்பிக்கையோடு இரு. யார் உன் வாழ்க்கையில் விளையாடுகிறார்களோ அவர்களே மனந்திருந்தி உன்னை நாடி வரும்படியாக செய்கிறேன். உன் உயிரான உறவின் மனதில் உன்னை பற்றிய ஞாபகத்தை ஏற்படுத்தி மீண்டும் நீயே கதி என்று உன் காலடி தேடி வர வைக்கிறேன். உன் சாயப்பா நான் இருக்கிறேன். உன்னுடைய நம்பிக்கையும் உன்னுடைய பொறுமையும் உனக்கு வேண்டியதை உறுதியாக கொண்டு வந்து சேர்க்கும். எதை நினைத்தும் கவலை கொள்ளாதே. வாழ்க்கை இப்படியே இருந்துவிடுமா என்று நீ நினைக்க வேண்டாம். நொடிக்கு நொடி மாறும் வாழ்க்கை என்பது வண்டி சக்கரம். அது சுழ்ந்து கொண்டேதான் இருக்கும். எந்த பக்கம் காத்தடிக்கிறதோ அந்த பக்கம் சென்று கொண்டே இருக்கும். அதுபோலதான் வாழ்க்கை. இப்போது சிலர் இன்பமாக இருப்பதாக நீ நினைக்கிறாய், நீ துன்பமாக இருப்பதாக நினைக்கிறாய். கவலை கொள்ளாதே. உன்னுடைய கவலையை போக்கி உனக்கான சந்தோஷத்தை உறுதியாக உன்னை கொண்டு வந்து சேர்க்கிறேன். ஓம் சாய்ராம். வாழ்க வளமுடன்.